வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இரு எண்களின் மீ போ மா ஆனது அந்த இரண்டு எண்களின் மீ போ வாவின் 6 மடங்காகும். மீ போ வா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் அப்படின்னு 6th நியூ புக்ல கேட்டிருக்கோம். 2023 ஒரு 3 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, முதல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்புக்கு ஃபார்முலா தெரியும். இது ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு HCF இன்ட்டு எல்சிஎம், கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இவன் என்ன சொல்றான்னு பாருங்களேன், ரெண்டு எண்களோட மீசிமா எவ்வளோன்னா அந்த ரெண்டு எண்களோட மீப்போ, அதாவது எல்சிஎம் என்னன்னா HCF எவ்வளவோ அது மாதிரி 6 மடங்காங்க. அப்போ HCF எவ்வளோ? 12 சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 12 HCF போட்டுக்கிறேன். HCF எவ்வளவோ அதே மாதிரி 6 மடங்கா. அப்படின்னா ஜஸ்ட் மடங்குன்னு சொல்லிட்டாவே பெருக்க வேண்டியது தான். அப்போ HCF எவ்வளவோ அது மாதிரி 6 மடங்கு LCM. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 × 12 போடுகிறேன். புரியுதுங்களா? இந்த 6 × 12 எதை குறிக்குதுன்னா LCM, இந்த 12 எதை குறிக்குதுன்னா HCF. புரியுதா? ஏன்னா HCF மாதிரி 6 மடங்குன்னு சொல்றாங்க, சரிங்களா? இதுல ஒரு எண் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல 36 சொல்லிட்டான். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு இந்த 36 Y வச்சுக்கிறேன். அப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஏதாவது ஒரு எண் கண்டுபிடிக்க சொல்றாங்க, நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்ப எனக்கு எக்ஸ் தேவை. பெருக்கல்ல இருக்கிற 36 ஈக்குவல் டுக்கு போனா வகுத்துலா மாறிடும், சரிங்களா? இப்ப இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் அம்புடுதான், முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, ஓர் 6 6 6 6 36, ஓர் 6 6 ஈர் 6 12, இங்கிட்டு 2 இருக்குது, இங்கிட்டு 12 இருக்குது, 12 12 24. ஆப்ஷன் 24 சி தான் சரியானது. முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? இந்த டைப்ல 2017 இருந்து 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 தொடர்ச்சியா 4 குரூப் 2 எக்ஸாம்ல இந்த டைப்பில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டாச்சு, 5 கணக்கு நான் நடத்தினேன், 1 கணக்காக கொடுத்துருந்தேன். லாஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் போய் பார்த்தா லாஸ்ட் வீடியோ அதுதான் இருக்கும், சரிங்களா? இப்போ அடுத்ததாக இதோட அட்வான்ஸான கேள்விகள் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொத்தமாக 19 கேள்விங்க, நேற்று ஒரு 6 இன்னைக்கு மீதி, சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டாவே போதும், இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்லையும் இந்த டைப்பில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குற ஃபஸ்ட் டைம் ஆனால் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அதுலேயும் தெரில சார்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா 2024 குரூப் 2 LCM அண்ட் HCF அப்படின்னே இருக்கும். அதில் 2 வீடியோ இருக்கும், மொதல் வீடியோ பார்த்துங்க, சரிங்களா? ரைட்டுப்பா. ஸோ இங்கே பாருங்கள், அதே கான்செப்ட் தான். இது வந்து பாருங்களேன், 3ஆம் மாதம் 2023, 10ஆம் மாதம் 2023, 12ஆம் மாதம் 2023 3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீசிமா எல்சிஎம் வந்து 432 மற்றும் அவற்றின் மீபோவா HCF 36. ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சிம்பிளாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதன் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு பெரிய ஃபார்முலாம் கிடையாது. என்னன்னா ரெண்டு எண்கள் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF இவ்வளோதாங்க. இதில் என்ன பண்ணுவோன்னா மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க, 2 எண்கள், 1 2, அப்புறம் எல்சிஎம் 1, HCF 3 4, அப்போ மொத்தம் 4 மதிப்பு. அதில் 3 மதிப்பு கொடுத்துட்டு 1 மதிப்பு கேட்பான், சரிங்களா? இப்போ நீங்களே பாருங்கள் இந்த க்வெஸ்சனை பாருங்களேன், இரு எண்களின் எல்சிஎம் வந்து 432, அப்போ நான் எல்சிஎம் 432 அப்படின்னு எழுதிட்டேன். அதுக்கு அடுத்ததாக HCF-உம் கொடுத்துட்டான், 36. ஜஸ்ட்டு அந்தந்த ஏரியாவில் நீங்கள் வச்சிங்கனாவே ஆன்சர் வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு எண் 108 சொல்லிட்டான். நான் ஒரு எண்ணுன்னு சொன்னதால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், ஒய் 108 எழுதிக்கிறேன். எதனா எழுதுங்க, உங்கள் விருப்பம் தான். எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி எழுதிக்கிட்டேன், சரிங்களா? இப்போ என்ன தேவைன்னா எக்ஸ், அந்த ஒரு எண் தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 108 ஈக்குவல்டுக்கு என்ன நடக்கும் போனால் வகுத்தலாக மாறிடும், சரிங்களா? இப்போ இங்கே வந்துருச்சுங்களா, சுருகுனா ஆன்சருங்க. எந்த வாய்ப்பில் அடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 3 வாய்ப்பு எடுத்துக்கிறேன், அதான் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க, 3 9,
பத்தில் ஒன்பது போயிடுச்சுன்னா மீதி ஒன்று இருக்கும் பக்கத்தில் போடுங்க. அப்புறம் வந்து பார்த்தா ஆறு முன் பதினெட்டு பர்ஃபெக்டாக வந்துருச்சா? ரைட். இப்போ இதையும் நான் மூணு வாய்ப்பில் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓர் முன் மூணு, நாலில் மூணு போயிடுச்சுன்னா மீதி ஒன்று இருக்கும் பக்கத்தில் போடுங்க. அப்போ பதிமூணு, அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி போகும்னா நாமுன் பன்னெண்டு அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, பதிமூணில் பன்னெண்டு போயிடுச்சு, மீதி ஒன்று இருக்குது பக்கத்தில் வச்சுங்க. அப்போ மறுபடியும் நாமுன் பன்னெண்டு, சூப்பர். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த முப்பத்தாறுக்கும் இந்த முப்பத்தாறும் கேன்சல், மீதி இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு. அவ்வளோதான் ஆன்சர், அவ்வளோதாங்க. அது பாருங்க, ஈஸி. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் உட்கார வச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதில் டிஃப்ரெண்ட்டான குவஸ்டின்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கேன், அப்படியே பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? போயிடுவோம் அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி. சரிங்களா? கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்கள் 96 மற்றும் 104 இன் மீபோவா 4 எனில் இவ்விரு எண்களின் மீபோமா இன் மதிப்பு டேஷ் ஆகும். 20/5/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். க்வெஸ்சன் நல்லா பாருங்கள், ரெண்டு எண்கள், ஒன்று வந்து 96 இன்னொன்று வந்து 104 அப்படின்னு சொல்லிட்டான். அதோட ஹெச்சி மீபோவா ஹெச்சிசிஎஃப் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டான். எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மூணு மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்டிருக்கான், நமக்கு மொத்தம் 4 தேவை. கரெக்டா? கரெக்ட். அப்போ இதை எழுதலாம். இங்கே என்னது, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சி. இதை மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் இதெல்லாம் பெருக்கல் தானேங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ இங்க பாருங்க, இரு எண்கள் 96 104 சொல்லிட்டாங்க பாருங்க. 96 × 404 அப்படின்னு எழுதிட்டேன், ஈக்குவல் டு ரெண்டு எண்கள் அவனே கொடுத்துட்டான். இதுல ஹெச்சிசிஎஃப் 4 அப்படின்னு கொடுக்குறான். அப்ப ஹெச்சிசிஎஃப் 4 போட்டுக்கிறேன். இப்போ இன்னொன்னு எல்சிஎம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். இப்போ புரியுதா? இதை மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா குழம்பிடுச்சுன்னா எதை ரெண்டு பேருக்கும் எதை வகுக்கணும்னு வரும். அதனால இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்துருங்க, ஈஸியா இருக்கும். இப்போ எனக்கு எல்சிஎம் பெருக்கிட்டேன் ஒன்னே ஒன்று பெருகணும், ஏன்னா 101 இல்லையா? அப்போ அந்த 96 அப்படியே கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. பெருக்கு தெரிஞ்சா ஓகே, பெருக்கு தெரியாதுன்னு நான் இந்த மெத்தட் சொல்லுவேன். அப்போ 6 9 6 9 9696 தாங்க ஆன்சரு. இருக்குதா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டாக ஆப்ஷன் பியில் இருக்கு, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, கடகடன்னு போடலாம் பொழுது. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி, கரெக்டுங்களா? அடுத்து கணக்கு பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு ஓமா இருக்கு இப்போ தரேங்க. சரிங்களா? 9வது க்வெஸ்சன் ஓமா இருக்க, நீங்கள் தான் போட போகிறீங்க. நேற்று கூட ஒரு க்வெஸ்சன் ஓமா இருக்கா கொடுத்துருந்தேன், கரெக்டுங்களா? இப்போ அடுத்துதான் இந்த க்வெஸ்சன் கொடுத்துருவோம். இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். 2019 குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அதே கேள்வி. 14/3/2023 கேட்டிருக்கான். சரி பாருங்க, நீங்களே போட முடியுதானே? ஆல்ரெடி நான் நடத்திட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இரு எண்களின் பெருக்கல் பலன் 432 மற்றும் அவைகளின் மீசிமா எல்சிஎம் மற்றும் மீபோவா ஹெச்சிசிஎஃப் முறையே 72 மற்றும் 6 அவ்வெண்களில் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்னும் ஒரு ஃபார்மேட் எழுதுறேன், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், கரெக்டா? ஓகே. இதில் அவன் குவஸ்டினை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல வந்து பெருக்கல் பண்ண 432 சொல்லிட்டான். அப்போ எக்ஸி ஒய்யும் பெருக்கி மதிப்பு கொடுத்துருக்கான். சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் அடுத்த லைன் வாங்க. அடுத்த லைன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, எல்சிஎம் 72 ஹெச்சிசிஎஃப் 6ன்ட்டான். அப்போ எல்சிஎம் 72 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் மூணு மதிப்பு கொடுத்துட்டு ஒன்று கேட்டானாவே ஈஸி, ஏன்னா நமக்கு மொத்தம் 4 தேவை. எக்ஸ் இன்ட்டு ஒய் 2 எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் 2 அப்போ மொத்தம் 4 மதிப்புகள் தேவை. மூணு கொடுத்துட்டு ஒன்று கேட்டாவே மீதிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். சரிங்களா?
புரியுதுங்களா? ஸோ இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க, அடுத்த கணக்கு போயிடுவோம். அடுத்தது 10வது கணக்குங்க. இரு எண்களின் மீபோமா 2002 மற்றும் அவற்றின் மீபோகா 22. உங்களுக்கு இந்த மீபோகா புதுசு புதுசாக கொடுக்குறான்னா அப்படியே தலைமையில் இங்கிலீஷில் இருக்கும், அதில் பார்த்துங்க. அவனை தெளிவாக எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆ அப்படின்னு கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஓகே, இதில் வந்து பாருங்க, மீபோமா எல்சிஎம் 2002, ஹெச்சிஎஃப் 22, ஒரு எண் 154 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு 9/12/2023 லேட்டஸ்ட் கொஸ்டின்கோ. சரி, இப்போ பாருங்க, டைரெக்டாக போட்டோமா உங்களுக்கு அது பாருங்க. இதில் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான், எல்சிஎம் கொடுத்துட்டான், சரிங்களா? எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப் இருக்கா? அப்போ 2002 22 பெருக்கிறேன். புரியுதா? புரியுது. நெக்ஸ்ட்டு ஒரு எண் 154 இதை வகுத்துக்கிறேன். இப்படி தான் போடணும், இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். ஏன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருந்தால் அது ரெண்டுத்தையும் பெருக்கணும். ஒரு எண் இருக்கா அது கீழே போடணும். சுருணா ஆன்சர் டக்குன்னு முடிச்சிடும். நீங்கள் வகானு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிலாம் போட்டு வகுத்துட்டு உக்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போட்டுருங்க. இல்லை எனக்கு புரியல சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இது பண்ணலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பெரிய மதிப்பாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு இதில் பாதியாக மாற்றிடுறேன். 154 பாதி 77, கரெக்டா? ஆமாம், 77. அப்போ அதே மாதிரி 2002 அதில் பாதி 1001. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஓர் 11/11/77, 2/11/22, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே சுருக முடியாது, சுருக்கலாம், கண்டிப்பாக சுருக்கலாம். மறுபடியும் இப்போ பாருங்கள், சுருக்கலாம் எப்படின்னா 7வது வாய்ப்பாட்டில் சுருக்கலாம். 7வது வாய்ப்பாட்டில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77/70, ஓகேவா? ஓகே, அப்படியே வச்சுங்க. மீதி வந்து 28/4/7/28, அப்போது 14/7/98, புரியுதுங்களா? இப்போ ஓர் 7/7/14 இருங்க, கலர் மாற்றிக்கிறேன், 14/7/98ங்க, புரியுதுங்களா? புரியுதுப்பா. மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது, பக்கத்தில் வச்சுங்க, ஓகேவா? இப்போ 37 என்ன? 37/21, சூப்பர். அப்போது நமக்கு 143/2, அவ்வளோதான் இருக்குது, கரெக்டாக? 143 2 times அளவு பெருக்கணும். அப்போ 143 143 போட்டுக்கிறேன், சரிங்களா? 6 9 8 8 6 8 2 286, அவ்வளோதான் ஆன்சர். 286 இருக்கா? ஆச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, புரியும் நினைக்கிறேன். மதிப்பு பெருசாக இருக்கே தவிர மற்றபடி ஈஸி. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு, ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா? பேசிக் தான், சரிங்களா? அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்குங்க. 11வது கேள்வி ஹோம்ஒர்க். இரு எண்களின் பெருக்கல் பலன் 2160 மற்றும் அவற்றின் மீபோவா எச்சிசிஎஃப் 12 எனில் மீபோமா எல்சிஎம் காண்க. 2022 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்காதீங்க, ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ணையும் நான் பெருக்கி 2160 வருது. இதில் ஹெச்சிசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்சிசிஎஃப் வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது எல்சிஎம் கேட்குறாங்க, அவ்வளோதான். பாருங்கள் இந்த ஃபார்மேட்டில் உட்கார வச்சிட்டேன். என்ன, இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் தனியாக ஒய் தனியாக கொடுப்பான் ரெண்டு எண்ணு, இதை பெருக்கே கொடுத்துறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 12 எடுத்துகிட்டு வந்து 2160 கூட வகுத்துட்டாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம், அவ்வளோதான். ஒரே செகண்டில் போட்டுடலாம், மறக்காமல் அடித்து கொடுத்து ஆன்சர் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன், நீங்கள் அடித்து சொல்கிற வேலை தான், சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி இதுவே நடத்தணும். 12வது கேள்வி, 12வது கேள்வி இன்ட்ரோவில் பார்த்து தான், அதனால் நான் க்வெஸ்சன் படிக்கல, அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ரெண்டு எண்களோட எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எண்ணோட ஹெச்சிசிஎஃப் மாதிரி 6 மடங்காங்க. அதில் வந்து ஹெச்சிசிஎஃப் 12 சொல்லிட்டான், இதில் ஒரு எண் 36 சொல்லிட்டான், இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இதை அடிச்சும் நான் இன்ட்ரோவில் காமிச்சிட்டேன்,
ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டு போயிடுறேன் சரிங்களா. இப்போ ரெண்டு எண் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஓகேங்களா. ஓகே இப்போ நல்லா கவனிச்சுட்டுவாங்க. இதில் இங்கே பாருங்கள், ஒரு எண் வந்து பார்த்தீங்கன்னா 36 சொன்னோம் கரெக்டாக. அப்போ அந்த ஒரு எண் 36 ஈக்குவல் டு வச்சுக்கிறேன், இந்த பக்கம் எக்ஸ் இப்படி பிரிக்கிறேன் சரிங்களா. ஓகே இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப், ஹெச்சிசிஎஃப் வந்து இங்கே பாருங்கள் 12 சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ எல்சிஎம், எல்சிஎம்மும் கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான்னா, இந்த ரெண்டு எண்ணோட ஹெச்சிசிஎஃப் எவ்வளவோ அது மாதிரி 6 மடங்காங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப் 12 எப்படி வச்சுக்கிறேன், அது மாதிரி 6 மடங்குன்னா அந்த 6 பெருகணும், மடங்குன்னு சொல்லிட்டா பெருக்கணும் ஓகேவா. அப்படிதானே, எஸ் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இது மட்டும் ஒழுங்காக அப்ளை பண்ணாவே போதும், ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இப்போ நீங்கள் 36 வகுத்து பாருங்கள், இது இன்ட்ரோவில் பார்த்தால இந்த கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சா? புரியுதுப்பா. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. அடுத்தது 13வது கேள்விங்க, x,y என்ற இரு எண்கள் மீப்போவா x,y ஈக்குவல் டு 4 மற்றும் மீப்போமா x,y ஈக்குவல் டு 9696 எக்ஸ் ஈக்குவல் டு 96 எனில் ஒய்யின் மதிப்பை காண்க. 2022 டிஎன்பிசியில் கேட்டுருக்கான். அப்படியே குழப்பிக்காதீங்க, இவன் சொல்கிறது ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கான். இருந்தாலும் அந்த எக்ஸ் ஒய்லாம் கொடுக்குவேன், இன்னத்துக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிறான்னு தோணும். அதாவது எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு நம்பருக்கு தாங்க. சரி அப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா. இந்த ரெண்டு எண்கள் இந்த எக்ஸ் ஒய்க்கான ஹெச்சிசிஎஃப் நீ போவா கமால x,y-னா அந்த எக்ஸையும் ஒய்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு மதிப்புக்கு ஹெச்சிசிஎஃப் எடுத்தா 4 வருதான். அப்போ இங்கே எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப்னு எழுதிக்கிறேன். அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு தெரியல, இதில் ஹெச்சிசிஎஃப் மட்டும் ஃபஸ்ட்டாக 4 கொடுத்துருக்கான், அதை எப்படி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, மற்றும் மீ போமா அந்த எக்ஸ் ஒயின்ற ரெண்டு மதிப்புக்கான எல்சிஎம் 9696 9696 அப்படின்னு சொல்லியிருக்கான் ரைட்டுப்பா. அப்படியே நான் பெருக்கல் வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இதில் பாருங்க, எக்ஸ் இவனே சொல்லிட்டான் எக்ஸ் வந்து 96. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து 96 ஒய் என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ புரியுதுங்களா, அவன் சொன்னது இப்படியே இறங்கிட்டேன் அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒய் தேவை. அப்போது இந்த 96 ஈக்குவல் டு என்ன நமக்கு போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இப்போ அடிக்கலாமா, ஒரு 96 96 96 96 மறுபடியும் இங்கே 96 இருக்கிறதால ஒரு 0 போட்டு இந்த 96 ஒரு 96 அடிச்சிடலாம். ஒன்று இது சரிங்களா. ஓகே அப்போ கைவசம் இங்கே ஒரு 101 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. பெருக்குனா என்ன வரப்போகுது, 101 பெருக்குனா அதே 404 அவ்வளோதான். இல்லைனா இங்கே பாருங்கள், நான் என்ன கூட சொன்னேன், 101 கூட உங்களுக்கு பெருக்கு தெரியல அப்படின்னா, பெருக்கு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 கூட பெருகிடுங்க. 100 கூட 4 பெருக்குனா 400 வரும். ஒரு 4 அப்படியே கூட்டிங்க, 404 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அப்போது 404 எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. இது உங்கள் ஓமார்க்காக கொடுக்குறேன்னு வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குமே நானே போடுட்டேன். சரி விடு, என்னத்த ஓமார்க்கெலாம் போட்டுக்குத்தான் என்ன அர்த்தம். அடுத்தது 14வது கேள்விங்க, 9/12/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். இதே மாடல் வந்து 2017 குரூப் 2 கேட்டிருப்பான், போன கிளாஸில் நடத்துகிறேன். ஏகமா பி என்ற எண்களின் மீப்போமா எல்சிஎம் சி எனில் ஏ மற்றும் பி இன் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டான். ஒன்று எழுது பாருங்க, இது பாருங்க. இப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். இந்த இடத்துல எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது, ரெண்டு எண் இந்த பக்கம் பெருகணும். அந்த ரெண்டு எண்ணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், அது ஈக்குவல் டு கரெக்டாக பெருகணும் அவ்வளோதான். இதான் தேரி ஓகேவா. இப்போ இங்கே பாருங்க, ஏ மற்றும் பியோட எல்சிஎம் வந்து சின்ட்டான். அப்போ ஏ இன்ட்டு பி அப்படியே இறக்கிறேன், இது சின்னு சொல்லிட்டான், ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேள்வி கேட்குறான் கரெக்டா. சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஹெச்சிசிஎஃப் வேணும், பெருக்கில் இருக்கிற சி ஈக்குவல் டு என்ன பக்கம்னா வகுத்தலாம் மாறிடும். சுருக்க முடியுமான்னு கேட்டால் சுருக்க முடியாது. அப்போ ஏபி டிவைட் பை சி தான் ஆன்சர் அவ்வளோதான். இது ஒரு கேள்வி, இதை வேற 2017 குரூப் 2 கேட்டான், இங்கேயும் கேட்டிருக்கான். ஏ இன்ட்டு இது பாருங்க, ஏபி டிவைட் பை சி
ஆப்ஷன் ஏ தான் சரியானபடி. அவ்வளோதான், புரியுதுங்களா? அடுத்தது இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. பி மற்றும் கியூ மீப்பெரு பொது வகுத்தி HCF X மீப்பொது வகுத்தி மீப்பெரு அப்படின்னு சொல்லிட்டாவே HCFன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ HCF X சொல்லிட்டான், இதில் கியூவோட மதிப்பு XY அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ PQ-க்கு மீச்சிறு பொது மடங்கு LCM கீழ்கண்டவற்றில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழப்பிக்காதீங்க, இப்போ மெத்தேடு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது பி இன்ட்டு கியூ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF, ஓகேவா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாருங்க, இவன் பி கியூன்னு இருக்குன்றானா, அது அப்படியே இருக்க வந்துட்டான். அப்போது பி இன்ட்டு கியூ, ஏன்னா அதுக்கு மதிப்புலாம் கொடுக்கல, ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கான்னா மீப்பெரு HCF. ஓகே, HCF வந்து எக்ஸுன்னு கொடுத்துட்டான், ஓகேவா? இதில் இது சொல்லியிருக்காங்க, கியூவோட மதிப்பு XY-ன்னு போடுங்கன்னு. போடுவோம், அப்புறமா போட்டுக்கலாம். இப்போதைக்கு முதல்ல சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு PQ-க்கு மீச்சிறு பொது மடங்கு LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்கான், சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் புரியுதுங்களா? இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. இப்போ எனக்கு LCM தேவை, பெருக்கில் இருக்கிற எக்ஸ் ஈக்குவல் டுன்னு போனால் வகுத்தலாக மாறிடும். அப்போது P into Q divided by X தான் ஆன்சரா அப்படின்னு போயிட்டேன்னா தவறுங்க. ஏன் சார் தவறான்னு கேட்டால், இந்த இடத்துல பாருங்கள், Q எங்கே இருக்கோ அந்த இடத்துல XY போடுங்க. Q எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் XY போடுங்கன்னு சொல்கிறான் அவன். ஓ, அப்போ இங்கே Q இருக்கா, இந்த இடத்துல XY-ன்னு போடுறேன். உங்களுக்கு புரியுதுக்காக இந்த ஸ்டெப்பு PXY divided by X. அப்போ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸும் கேன்சல், PY தான் ஹேன்ஸு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஆடாடாடாடாடாடா, சூப்பர்பா. PY இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக இருக்குது. 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ குரூப் 2-லையும் 2017 கேட்டிருக்கான் அந்த மாடலில், இதே மாடலில் வந்து குரூப் 4-லையும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்ததுங்க, அடுத்தது இந்த இடத்துல நல்லா கவனிக்க, இந்த மாதிரி டைப்பில் பகா அப்படின்னு சொல்லிட்டாவே வேற எந்த கீவேர்டும் பெருசா பார்க்காதீங்க. பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே HCF ஒண்ணுங்க. பகான்னு ஒரு கீவேர்டு இந்த டைப்ல வந்துட்டாவே நீங்க கண்ணு மூடிட்டு HCF-னா ஒண்ணு அப்படின்னு போட்டுருங்க, ஃபிக்ஸ்டு, சரிங்களா? புரியுதுங்களா? புரியுது. அப்போ இரு சார் பகா எண்களின் மீசிமா 6006, ஒரு எண் 66 எனில் மற்ற எண்கள் என்ன அப்படின்னு கேட்டான். இப்போ இதில் பாருங்க, எல்சிஎம் 6006 சொல்லிட்டான், ஒரு எண் 66 சொல்லிட்டான், HCF கொடுக்கல, இன்னொரு எண் என்னன்னு கேட்குறான். இந்த மாதிரி பகான் வந்துட்டாவே HCF கொடுக்க மாட்டான், ஏன்னா அதோட மதிப்பு ஒன்றுங்க. புரியுதுங்களா? சார் பகா, அந்த சார்லாம் விடுங்க, பகா அப்படின்னு வந்துட்டாவே HCF ஒன்று, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இந்த பகான்னு சொல்லிட்டாவே இதோட மதிப்பு ஒன்று, ஓகேவா? அப்போ ஒன்று நான் போட்டுக்கிட்டேன், எல்சிஎம் 6006 அப்படின்னு கொடுத்துருக்கான், அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டேன். இதில் பாருங்க, இவனே ஒரு எண் 66 சொல்லிட்டான், ஒரு எண் 66, அப்போ ஒய் என்ன? அவ்வளோதான், இன்னொரு எண் என்ன? இப்போ பாருங்க, புரியுதா? இப்போ எல்லாமே கொடுத்துட்டான், மூணு கொடுத்துட்டு ஒன்று கேட்குறான். அப்போ எனக்கு இந்த ஒய்யோட வேல்யூ தேவை 66 ஈக்குவல் என்னன்னு போனால் வகுத்தலாம் மாறும் பெருக்கலுக்கிறது. இப்போ பாருங்க, ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு, இங்கே பாருங்க ஓர் ஆறு ஆறு, அப்படியே இந்த 001, ஓகேங்களா? இப்போ 1011 அடிக்கணும், சரிங்களா? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, ஓர் 11 9 11 99, ஓகேவா? ஓர் 11 11, 9 11 99. அப்போ 100-ல் 99 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போடுங்க. ஓர் 11 11, அவ்வளோதான், 91 ஆன்சர். ஆடாடா, எப்பா நீ நாத்தும் போது ஈஸியாக இருக்குதுப்பா, ஆப்ஷன் சி தான் சரியானபடி. இப்போவும் சொல்கிறேன், இதோட மாடலில் தான் கேட்பான், ஏன்னா மதிப்பு வேறு மாதிரி போடுவான், நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஈஸி, சரிங்களா? அடுத்த கேள்விங்க, அடுத்தது உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுக்குமா, இதே மாதிரி கணக்கு தான். இரு சார்பகா எண்களின் மீப்போமா எல்சிஎம் 5005, இவற்றில் ஒரு எண் 65 எனில் மற்றொரு எண்ணை காண்க, 10-3-2023 TNPSC கேட்டிருக்காங்க.
சூப்பர். இப்போ பகான் சொல்லிட்டான், அப்போ HCF 1. அப்போ நீங்களும் போடலாமே, போன கணக்கு புரிஞ்சா இது ஈஸி. ஆப்ஷன் ஏ 99, பி 88, சி 77, டி 66. மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்ததுங்க, அடுத்தது ட்விஸ்டட் க்வெஸ்சன், ரொம்ப ஈஸி. இதுவும் ஆப்ஷன் வச்சு, ஆப்ஷன் வச்சு தான் போட போகிறோம். எப்படின்னா, இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் HCF 5 எனில் அவ்வெண்களின் யாவை. அப்போ அந்த எண்ணை கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி மூணு மதி இந்த மொத்தம் 4 இருக்கு, 3 கொடுத்துட்டு 1 கேட்பான். ஆனால் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, ரெண்டு எண்களை பெருகுனா 300 வருது, அந்த ரெண்டு எண்களுக்கு HCF எடுத்தால் 5 வருது. அப்போ அந்த ரெண்டு எண் என்ன? இதில் LCM அவன் கேட்கவே இல்லை, சரிங்களா? பட் குழப்பமே வேண்டாம், இதை நம்ம ஆப்ஷன் வச்சே போட்டுக்கலாம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், நமக்கு ரூல் தெரியும், X into Y equal to LCM into HCF. கரெக்டா? கரெக்ட். அதாவது இதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, ரெண்டு எண் XY இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எண்ணுக்கு நான் LCM கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு எண்ணுக்கு HCF கண்டுபிடிக்கலாம். நான் இந்த ரெண்டு எண்ணுக்கு LCM-ம் HCF-ம் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு வருது அப்படின்னு வச்சுங்க. அப்படி மதிப்பு வருதுன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்குங்க, இது வந்து ரெண்டு தீ பெருக்கினா 2 சரிங்களா? இதில் LCM 2, HCF 1. இப்போ இதை நீங்கள் பெருகினா என்ன வரும்? இதுவும் 2 தான் வரும். அப்போ 2 = 2. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பெருக்கினா ஈக்குவல்ட்டாக வந்தால் அதுதான் கரெக்ட். புரியுதா நான் சொன்னது? பாதி புரியுது, பாதி புரியலப்பா. ரெண்டு எண் இருக்குதுங்க, சரி, அந்த ரெண்டு எண்ணுக்கு இந்த XY-ன்றத நம்ம 2-1 வச்சுப்போம், உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த ரெண்டு எண்ணை பெருக்குனா ஒரு மதிப்பு வருமா? ஆமாம். இப்போ நாங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி, எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1, சும்மா அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு எண்ணையும் பெருக்குனா என்ன வரும்? 2 வரும், ரைட்டு. இப்போ இந்த ரெண்டையும் 1 LCM எடுங்க. 2-1 LCM எடுத்தால் 2 வரும், கரெக்டாக அதை இங்கே எழுதிக்கிட்டேன். அப்போ 2-1 HCF எடுங்க, 2-1 HCF எடுத்தால் 1 வரும், ரைட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன், இந்த பக்கம் எக்ஸையும் ஒய்யும் 2-1 பெருக்குனா 2 வந்துருச்சு. அதே மாதிரி LCM 2 கண்டுபிடிச்சிட்டேன், HCF 1 கண்டுபிடிச்சிட்டேன், இதை பெருக்குனாலும் 2 வருது. அப்போ ஈக்குவல் 2 சமமாக வந்துச்சுன்னா தான் இந்த ஃபார்முலா கரெக்டு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? டெஃபினேஷன் புரியுதுங்களா? சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இப்போ அந்த ரெண்டு எண் தான் கேட்டிருக்கான். இப்போ இந்த ரெண்டு எண்ணை பெருக்குன்னா 300 வரணுமா? நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். ஆப்ஷனே எடுத்தால் 15-20 கொடுக்குறான். உதாரணத்துக்கு X 15, Y 20. இப்போ இந்த ரெண்டுத்தையும் 15-20 பெருக்குனா 300 வருதா பாருங்கள். 15-15 30, 1 போட்டால் 300, பர்ஃபெக்டாக வருது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இதில் HCF வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் என்னால் இதில் LCM கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா? LCM கண்டுபிடிச்சி இதை நான் பெருக்குனா 300 வந்து ஆன்சருங்க. புரியலையே? இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 300 அப்படியே இருக்கட்டும், இதை நான் X வச்சுக்கிட்டேன். நல்லா கவனிக்கணும். இப்போ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15-20 ஆப்ஷன் 7 எடுத்துக்கிட்டேன், இந்த ரெண்டு நம்பர் இப்போ இருக்குன்னா 300 வருது, ஃபஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ நான் LCM கண்டுபிடிக்க போகிறேன். LCM கண்டுபிடிக்கணும்னா, இந்த 15-20 மேலே பெருக்கணும், அதுக்கப்புறம் அந்த 5 கீழே வகுக்கணும், கரெக்டா? கரெக்ட். அப்போ இதை அடிக்கலாமா? 1-5, 3-5, 5, அப்புறம் 1-3, 3-6, 60 அப்படின்னு வரும். இது LCM, ஓகேவா? இந்த LCM இங்கே எடுத்துகிட்டு வாங்க, எங்கே இங்கே எடுத்துட்டு வந்து 60 அப்படின்னு போடுங்க. இப்போது 5-60 எவ்வளோங்க? 6-30, 300, பர்ஃபெக்டாக வருது. ஆப்ஷன் ஏதான் சரியானது, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் வெரிஃபை. ஐயோ புரியலையே, கொஞ்சம் அப்படி பாஸ் பண்ணிட்டு வாங்க, இல்லை அப்படி கொஞ்சம் ரிவேர்ஸில் போங்க. இல்லைன்னா இதை பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், கவனிங்க. இப்போ நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன், சரியா? ஆப்ஷன் பி எடுப்போம், இல்லை ஆப்ஷன் சி எடுக்கலாம், ஓகேவா? ஏன் 15-25 பெருகுனா 300 வருமானு கேட்டால் வராது. அப்போ ஆப்ஷன் சி இல்லவே இல்லை. அடுத்தது ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன், 10-15. 10-15 பெருகுனா 300 வருமா? ஏன்னா கொஸ்டின்ல தானே சொல்லியிருக்கான்,
300 வருமானு கேட்டால் வராது, 150 தான் வரும். அப்போ இதுவும் இல்லை ஆத்தாடி. அப்போ ஏவா பிஏ தான். ஏ நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன், பி எடுத்துக்கிறேன். 20 பத்தியும் பேருக்குனா 300 வருமாங்க, அடாடா வராதுங்க. அப்போ இதுவும் கிடையாது, முடிஞ்சிருச்சு. ஏன்னா 200 தான் வரும். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வரலையே. அப்போது எங்கே சுற்றி போனாலும் ஆப்ஷன் ஏ தான் சரியான வழி. முடிஞ்சிருச்சு, புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? சூப்பர். அடுத்த கணக்குங்க, அடுத்தது அது மாதிரி இருந்தால் நீங்கள் செக் பண்ணுங்கள், ஆப்ஷன் வச்சு செக் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது 19 கேள்வி, கடைசி கேள்வி. 2022 குரூப் 4 கேட்டிருக்கான், கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீ போ வா 5 எனில் மீ போ மா எல்சியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் முக்கியமான விஷயம் 3 எண்கள். இது வரைக்குமே 2 எண்ணை தான் நம்ம பார்த்தோம். 3 எண் அப்படின்னு கொடுத்துட்டா, ஓகேவா? 3 எண் அப்படின்னு கொடுத்துட்டா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 3 எண்ணு கொடுத்துட்டாவே HCF என்ன கொடுத்துருக்கானோ அதை 2 முறை பெருகணுங்க. நான் ஓகேவா, 3 முறைன்னு கொடுத்தா சரிங்களா. இப்போ பாருங்கள், 3 எண்களோட பெருக்கல் பலன் நாங்கள் பாருங்கள், 1875 எழுதிக்கிறேன். இந்த HCF தானே கொடுத்துருக்கோம் 5, இந்த 5 2 times பெருகணும், அவ்வளோதான். 3 எண்கள்னு கொடுத்துட்டாவே HCF-ஐ 2 times பெருகணும். என்ன கொடுத்துருனோ அது 2 முறை பெருகணும். இப்போ இதை சுருங்க, ஆன்சர் 1 5 5 3 5 5 மீதி எவ்வளோ இருக்குது? 18 15 போனால் மீதி 3 இருக்குது, 10 விடுங்க. 7 5 35 மீதி எவ்வளோ இருக்குது? 37 35 போனால் 2 இருக்குது, 10 போடுங்க. 5 5 25 அப்போ 375 வரும். இன்னொரு 5 அடிக்கலாம், இதோ இருக்குது பாருங்கள், 1 5 5 7 5 35 37 35 போனால் மீதி 2 இருக்குது, 10 போடுங்க. 5 5 25 75 ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான வழி, அவ்வளோதாங்க. மேக்சிமம் எல்லாமே இந்த மாடலில் இருக்கிற எல்லா செம்மே சொல்லி கொடுத்தாச்சு. இது அழகாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. மேபி இதை விட அட்வான்ஸான கேள்வி கிடச்சா அதை நான் தனி ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா 4 எக்ஸாம் 2017 2022 வரைக்கும் தொடர்ந்து கேட்டதால் இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கிறதால நம்ம தெளிவாக ஒரு 18 19 கணக்கு நடத்தியாச்சு. அதுக்கே இவ்வளோ தான் இருக்குது. வேறு ஏதாவது மாடல் இருந்தால் அதையும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.